السلام عليكم ورحمة الله وبركاته. ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு ஷிரின்ஸ் வேர்ல்ட். ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு, இன்ஷால்லா இனிமேல் கண்டினியூஸாக நம்மளோட சேனலில் வீடியோஸ் வரும். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பரான கனவா கிரேவி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளாக தான் நான் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டே வந்து கனவா வந்து மஞ்சள், மிளகாய், உப்பு, இஞ்சி பூண்டு கொஞ்சம் நிறையா ஆட் பண்ணி வேக வச்சு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பொரிக்கஞ்சட்டி எடுத்து அதில் ஒரு வெங்காயத்தை இது மாதிரி ஸ்லைஸ் பண்ணி போட்டு அதில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கீறி போட்டு நம்ம இதை மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கின பிறகு அதில் ஒரு சின்ன பழமான தக்காளி ஆட் பண்ணி அதுவும் நல்லா வதக்கி சிம்மில் வச்சு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வதக்கி இதை மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜ் வந்த பிறகு நம்ம ஏற்கனவே வேக வச்சுருந்த கனவா வந்து ஒரு 200-300 கிராம் இருக்கும். நான் அதை வந்து நம்மளோட மசாலா தூள்லாம் போட்டு இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். நல்லா வெந்துடுச்சு. அதை தண்ணியோடு இதில் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு டேஸ்ட் பிடிச்சிருந்தால் நீங்கள் குடமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு சின்ன கப் அளவு ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு சின்ன குடமிளகாய். அதுவும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஹை ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு வச்சுருங்க. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு பிறகு அதை மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான கனவா கிரேவி ரெடி ஆகிடும். இப்போ வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை மாதிரி கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மீடியம் டு லோ ஃப்ளேமில் நான் வச்சு இதை மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இது இப்போ உங்களுக்கு பார்த்தாலே நல்லா வந்து கிரேவியாக கிடச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இதில் திக்கான கோகனட் மில்க் வந்து ஆட் பண்ண போகிறோம். ரொம்ப கம்மியாக, ஒரு 1/4 கப்பை விட கம்மியாக வந்து நீங்கள் இதுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நிறையா ஆட் பண்ணால் வந்து ரொம்ப இனிக்கிற மாதிரி இது இருக்கும். அதனால தான் அவ்வளோதான், இந்த அளவு ஆட் பண்ணால் போதும். இதை ஆட் பண்ண பிறகு இதை நீங்கள் அப்படியே சிம்மில் வச்சுட்டு இதில் மல்லித்தலை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. நம்மளோட சூப்பரான கனவா மீன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.